சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொல் பொருள் நல்குவ சித்தியானை தான்சை பொற்பதமே. வணக்கம் நேர்களே. திருவிளையாடல் புராணம் கூடல் காண்டம் 37வது. சோழனை மடுவில் வீழ்த்திய படலம். ராஜேந்திர சோழனுக்கு அடுத்தபடியாக அவன் வழியில் வந்த சுந்தரேச பாத சேகர பாண்டியன், சொக்கநாதர் மீது பேரன்பு கொண்டு நல்லாட்சி செய்து வந்தான். இவன் படை பலங்களை பெருக்கவில்லை. அதை அறிந்த சோழன் மன்னன் 1000 பரிக்கு சேவகன், 1000 பரிவுடைய சேவக சோழன் வந்து இவன் மதுரை மன்னன் படை பலம் இல்லாமல் இருக்கான், இதுதான் தகுந்த நேரம், போருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி படைகளை திரட்டிட்டு வந்துட்டான். இப்போ உடனே இவர் சுக்கத்தை போய் முறையிட்டார். நம்மளுக்கு படை இல்லை, இப்படி சோழன் சண்டைக்கு வரான், மக்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மன வருந்தி வேண்டுனா அவர் சுந்தரேச பாத சேகர பாண்டியா கவலைப்படாத, வச்சிருக்கிற படையை கொண்டு போய் போரிடு, வெற்றியை உனதாக்குவோம் அப்படி சொன்னார். சரி, அருள் வாக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வந்து படைகளை திரட்டிட்டு போனால் சண்டை போட்டான். அப்போது ஒரு சிவபெருமான் வேடன் போல வடிவம் தாங்கி போர்க்களத்தில் அந்த 1000 பரிக்கு வேந்தன் அந்த சோழ மன்னனை விரட்டிக்கிட்டே போனார். அவன் ஓடுறான், ஓட ஓட விரட்டினார். அதுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியன், சரி இது சொக்கராக தான் இருக்கும் அப்படின்ட்டு இவன் பின்னாடி போனான். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த வேடனை மறைஞ்சிட்டாரு. அந்த 1000 பரிக்கு உரிய சோழன் திரும்பி பார்த்தான், அவரை வேடனை காணோம், பாண்டியன் தான் வந்துக்கிட்டு இருந்தான். சரி, அவன் பாண்டியனை விரட்ட ஆரம்பித்தான். ஆக பாண்டியன்கிட்ட ஓடை வர வழியில் ஒரு மடு இருந்திருக்கு, குளம். அந்த குளத்தில் பாண்டியன் விழுந்துட்டான். விழுந்தவுடனே பின்னாடியே விரட்டிட்டு வந்த சோழனும் அதில் விழுந்தான். ஆனால் சோழன் விழுந்த இடம் வந்து சுழல் உள்ள இடம், அந்த சுழலுக்குள்ளேயே போயிட்டான். இந்த சேகர பாண்டியன் வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். இதுவே சோழனை மடுவில் ஆழ்த்திய படலம். அப்புறம் இவன் சுந்தரேசபாத சேகர பாண்டியன் வந்து மேலும் சொக்கர் மீது பேரன்பு கொண்டு திருக்கோயில்கள்லாம் நிறையா கட்டி திருத்தொண்டுகள்லாம் நிறையா செஞ்சுருக்காரு. நன்றி நேயர்களே.